இந்த பிக் பாஸ் சீசன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 75 நாள் ஆகிடுச்சு. ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப அதிரடியா பட்டையை கிளப்பிட்டு இருந்த பிரதீப் வெளியில போனதுக்கு அப்புறமா, என்னடா இது, இதுக்கப்புறம் பிக் பாஸ் ஷோ எல்லாம் எப்படிதான் போகுமோ அப்படின்னு எல்லாரும் விரக்தியில இருந்தப்போ, பிரதீப் வெளியே போகிறதுக்கு முன்னாடியே வைல்டு கார்டு என்ட்ரியா உள்ள வந்த அர்ச்சனா அந்த குறைய போக்கிட்டு வராங்க. மாயா என்கோ புள்ளி கேங்க எதிர்க்க முடியாம ஆரம்பத்துல கொஞ்சம் அழுதுகிட்டே கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் அதிரடியா எக்கச்சக்கமான கேள்விகளை கேட்டு எல்லாரையும் கதற விட்டுட்டாங்க. என்னதான் அவங்களுக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து பயங்கரமான சப்போர்ட் இருந்தாலும், பிரதீப் வெளியில போனதுக்கு கமலஹாசனும் ஒரு காரணம்ங்கிறதுனாலயோ என்னவோ, அர்ச்சனா என்ன பண்ணாலும் அவங்களுக்கு பெருசா எந்த பாராட்டுமே அவர் கொடுக்கறது கிடையாது. ஆடியன்ஸ் மட்டும்தான் அவங்கள கிளாப் பண்ணி கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணிட்டு வராங்க. சரியா சொல்லணும்னா, அர்ச்சனா நாமினேஷன்ல வரும்போதெல்லாம் அவங்களுக்கு தான் எக்கச்சக்கமான ஓட்டு விழுது. ஆனா அவங்கள சேவ் பண்ணும் போது மட்டும் கமலஹாசன் முதல்ல சேவ் பண்ணாம கடைசியா தான் சேவ் பண்றாரு. ஒருவேளை நம்ம எதுவும் கம்மியா ஓட்டு வாங்கிட்டோமோ அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் இஷ்யூவை ஏற்படுத்துற மாதிரி தான் கமலஹாசன் பண்றாரு அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. போன வாரம் கூட பெண்களை பாடி ஷேமிங் பண்ணி தப்பா பேசின நிக்சனை வெறும் 60 செகண்ட் மட்டும் கண்டிச்சுட்டு, அதை எதிர்த்து கேள்வி கேட்ட அர்ச்சனா, தினேஷ், விஷ்ணு எல்லாம் ஷோல போட்டு தாளிச்சு எடுத்திருக்காரு கமலஹாசன். இதுல உச்சகட்டமா, நீங்க நிக்சனை அவங்க ஏரியாவை பத்தி சொல்லி பிராண்ட் பண்ண பாக்குறீங்க, அப்புறம் வெளியே போன வினுஷா ஐஷு பத்தி எல்லாம் உள்ளுக்குள்ள நீங்க பேசக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டிருந்தாரு. மனமுடிஞ்சு போன அர்ச்சனா கொஞ்சம் கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தாலும் எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுட்டு மறுபடியும் கம்பேக் கொடுத்துட்டாங்க. இந்த நிலைமையில இந்த வாரத்திலயும் ஒரு டாஸ்க்ல எல்லாருக்கும் ஹீரோ ஹீரோயின் காமெடியன் இந்த மாதிரி ரோல் வந்துட்டு கிடைச்சது. அதுல அர்ச்சனாவுக்கு திமிரு படத்துல வர வெள்ளி ரோலான ஈஸ்வரி கேரக்டர் கொடுத்திருந்தாங்க. ஆரம்பத்துல அழுதுகிட்டே இருந்த அர்ச்சனா அந்த வெள்ளி கதாபாத்திரத்தை கில்லி மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாங்க. நிறைய பேரை ரசிக்க வைக்கும்படியா தான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அவங்களுக்கு எதிராக இருந்த டீம்ல இருந்தே ஒரு சில பேர் அவங்களுக்கு ஆதரவு வந்து தெரிவிக்கிற மாதிரி பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு பாராட்டவும் செஞ்சிருந்தாங்க. போன வீக்கெண்ட் ஷோல கமல் சார் வெளியில போன வினுஷா ஐஷு பத்தி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா வெளியே போன ஐஷுவை ஞாபகப்படுத்துற மாதிரி ஐஷுவும் நிக்சனும் ஒண்ணு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு மாயா இப்போ பேசிருக்காங்க. ஆனா இந்த வாரம் வீக்கெண்ட்ல கமல் சார் மாயாவை கண்டிப்பாரா, இல்ல எப்பவும் போலவே பட்டும் படாம அப்படி இதை தட்டி விட்டுட்டு போயிருவாரா அப்படிங்கிறது தான் தெரியல. இதுக்கு நடுவுல சுவாரஸ்யமே இல்லாம சப்புன்னு போன இந்த வார எபிசோட்ல திடீர்னு ரவீனாவோட மைக்கு செத்து போச்சுன்னு சொல்லி அதை சுத்தி நின்னு அழுது கண்ணீர் வெளியேறுவாங்களா அப்படின்னு ஒரு பயங்கரமான குவெஸ்டின் இப்போ நிலவிட்டு வருது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.